பிள்ளை கொண்டாட்டி வேணும், குழந்தை வேணும், வீடு வேணும், மனைவி வேணும், மக்கள் வேணும், பணம் வேணும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் இறைவன்கிட்ட போய் கேட்கிறவர்கள் பக்தர்னு சொல்றோம். இத பகவானுக்காக இறைவனுக்காக விட்டவர்கள் தான் பக்தர்கள். அதுல அந்த வரிசையில இறைவனுக்காக தன் மகனை கொடுத்தவர் சிறுத்தொண்ட நாயனார். இது என்ன பெரிய விஷயமானா, மூணு வகையான ஆசை நம்ம மனித வாழ்க்கையில. இந்த மூணு வகையான ஆசையை விட்டாதான் துறவம்னு பேர். தாரேஷன, வித்தேஷன, புத்திரேஷன அப்படின்னு சொல்லும் சாஸ்திரம். மனைவி மேல் வைத்த காதல், மக்கள் மேல் வைத்த காதல், பொருள் மேல் வைத்த காதல். உலகத்துல வீடு வாசல் பணம் பதவி இதுல வைக்கிறது ஒரு பற்று, மனைவி மேல வைக்கிறது ஒரு பற்று, தன் குழந்தைகள் மேல வைக்கிறது ஒரு பற்று. இந்த மூணு வகை. இந்த மூணு ஆசையும் அவ்வளவு சுலபமா விடாது, விட முடியாது. பேசுறதுக்கு நன்னா இருக்கும். சன்னியாசம் வாங்கிட்டு மொட்டையை அடிச்சுன்னு ஆசிரமம் வச்சுட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்றது, நாமினேஷன் காமிக்கிறது, சுஷீலான்னு போட்டுக்கோ, ரிலேஷன்ஷிப்னா ஒய்ஃப் நம்பர், யாரு சன்னியாசி. பேங்கில் போய் அக்கௌண்ட் பணத்தை தொடர்றதே தப்பு. இதில் பேங்கில் அக்கௌண்ட் வேற ஆரம்பிக்கிறார் அவர் பெயருக்கு சுவாமிஜி, அதுக்கு நாமினேஷன் வேற காமிக்கிறார், அதுக்கு ரிலேஷன்ஷிப் கேட்டா ஒய்ஃபுங்கிறார். இதெல்லாம் மறக்கிறதுக்கு தானே சன்னியாசம், இதெல்லாம் விட்டுட்டு போறது தானே. பேசுறதுக்கு வேணாம் நன்னா. நான் சொல்றதெல்லாம் ஒருத்தர் குறை சொல்லல, இது எந்த ஒரு தனி மனித தாக்குதலும் கிடையாது. இது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு சொல்றேன். இன்னைக்கு எங்க வேணாலும் நாம் எடுத்து பாருங்க, சன்னியாசி சுவாமிஜின்னு இருக்கிற அவரை சுத்தி இருக்கிற ஃபர்ஸ்ட் சர்க்கிள் முழுக்க அவர்கள் ரிலேஷனாக தான் இருப்பார்கள், சொந்தக்காரர்களாக தான் இருப்பார்கள். இதுக்கடுக்கு சன்னியாசம் விட முடியாது, இந்த ஆசைகளை விட முடியாது. ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு சாஸ்திரங்களை வாசிச்சு நல்ல கல்வி கேள்விகளால ரெண்டை விடலாம். ஒன்னு பொன்னாசையை விடலாம், பொருள்கள் மேல உள்ள ஆசையை விடலாம், மனைவி மேல உள்ள காமத்தை விடலாம். இந்த ஆசைங்கிறது காமம்தான், காமத்தை விடலாம். மனைவி மேல உள்ள ஆசையையும் நல்ல கல்வி கேள்விகளால விட்டுட முடியும், பொருள் மேல் உள்ள ஆசையையும் நல்ல கல்வி கேள்விகளால விட்டுட முடியும். இந்த மக்கள் மேல் வைத்த ஆசை இருக்கு பாருங்க, குழந்தைகள் மேல வச்ச ஆசை, அதை விட முடியாது. கடந்துள்ளோரும் கடப்பரோ மக்கள் மேல் வைத்த காதல். ஞானிகளுக்கு கூட அது இருக்கும். ஏன்னா ஆத்மாவே புத்திர நாமாசி அப்படிங்கிறது வேதம், நீயே தான் உன் பிள்ளைங்கள். இதுல இதுக்கு மேல ஒரு விசேஷம் சொல்றேன், இந்த புள்ளைய காட்டிலும் பேரம் பேத்தி வந்துட்டு அதை விட உயிரா இருக்கும். இந்த பிள்ளைகள்கிட்ட கூட அவ்வளவு பிரியம் இருக்காது, பேரம் பார்த்து பேசிக்கிட்டு அதை விட பௌத்திரமானந்த மகி பிரபுத்தியதா மியம் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஏன்னா பிள்ளைகள்கிட்ட வளர்க்கறதே கவலை இருக்கும், பேரம் பேத்திகளை கொஞ்சத்தே கவலை இருக்காது, கவலை அப்பா அம்மா இருக்காங்க சந்தோஷம் மட்டும்தான் நமக்கு அப்படிங்கிறத அபிமானம் கூட இருக்கும். அதுல அது அவ்வளவு சுலபமா விட முடியாது. அதை விட்டார் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த கதை. இப்போ சில பேர் கேட்பார்கள், இது நரபலி இல்லையா? நரபலி இல்லை, நரபலி கொடுக்கிறார்களோனும் அது வந்து உன்னை வேண்டி கொடுக்கறது. எனக்கு ஒன்று வேணும், ஒரு புதையல் வேணும், அது வேணும், இது வேணும்னு எவனோ சொன்னதை கேட்டுன்னு இது மாதிரிலாம் பைத்தியகார்த்தனத்தை பண்ணிட்டு கோயில் ஜெயிலுக்கு போகிற மருந்தும் கடைசியில். அதை விட பைத்தியகார்த்தனம் பலியே முதல்ல தப்பு, பலியே கொடுக்கக்கூடாது. அதுக்குதான் பூஷணிக்காய் எலுமிச்ச பழங்கள் எல்லாமே வச்சிருக்கிறது அந்த ஸ்தானத்துல தான். உளுந்து ஊற போட்டு தயிர்ல அதை கலந்து நாம் வச்சாலே அது பலிதான். உளுந்து இருக்கு பாருங்க, நம்ம கருப்பு உளுந்து, அதை நல்லா ஊற போட்டுட்டு அதை அலசிட்டு அதுல தயிர் கலந்து இந்த அம்பாளுக்கு பலி கொடுக்கறதே மட்டும்தான் உளுந்தும் தயிரும் சேரலாம்.
மற்ற சமயங்கள்ல உளுந்தும் தயிரும் சேரக்கூடாது. சேர்ந்தா மாம்சத்துக்கு சமானம். மாம்சத்துல என்ன சத்து உண்டோ அந்த சத்து அதுல இருக்கும். இது சாஸ்திரங்கள். அதனாலதான் சண்டி கோபங்கள்லாம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த பலி கொடுப்பாங்க. நாங்கெல்லாம் அப்படிதான் கொடுப்போமே தவிர உயிர் பலி கொடுக்க மாட்டோம். உயிர் பலி இப்ப கொடுக்க தப்புன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க சாப்பிட்டா கொடுக்கலாம். நீங்க இறைவனுக்கு படைக்காம கா சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த முறையை வச்சது. நீங்க சாப்பிடுறீர்கள் அப்படின்னா எதன்னா புருஷோ பவதி ததன்னா தஸ்ய தேவதாக. நாம் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் தெய்வத்துக்கு படைக்கப்படுறதுங்கிறது ஒரு முறை. நான் சொல்ல வர்றது பொதுவா உயிர் பலி கூடாது அப்படிங்கிறது தான். அப்படிங்கிறத ஒரு பிள்ளைய வச்ச கறி சமைச்சு போடுறார் அப்படின்னு சொன்னா இவர் என்ன மூடரா அப்படின்னா, மூடர் இல்லை, பக்தர். அந்த ஆசைகளை துறந்தவர். இது எதற்காக இந்த இது ஏற்பட்டது அப்படின்னா, அதுக்கு ரெண்டு மூணு கதை இருக்கு. திருத்தொண்டு நாயனார் தான் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு காரணமான கதை, இந்த பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு நாளைக்கு காத்தால ஒரு சண்டை வந்ததுன்னு ரெண்டாம் நாள் ஒரு கதை சொன்னேன் காரைக்காலம்மையார் சரித்திரத்துல. அப்ப பார்வதி கேட்கிறாள், என்னை மாதிரி உங்கள்கிட்ட அன்பு வைத்தவர்கள் உண்டான்னு கேட்டார். பகவான் பதில் சொல்லல. ஏன்னா சில சண்டையில வார்த்தைக்கு பதில் சொன்னா பதில் ஆகாது. அந்த அந்த எண்ணம் என்னவோ அதற்கு தான் பதில் சொல்லணும். என்னை மாதிரி அன்பு வச்சவர்கள் உண்டான்னா இவளுக்கு நிரூபிக்கணும். அதை இப்படி இருந்துட்டே இருக்கிறதே இவர் வர நாரதர் ஏற்கனவே காத்தாலேருந்து எரிஞ்சுட்டு இருக்கு. அதுல எண்ணெய் ஊத்துறதுக்கு வராரு. வா நாரதா, என்ன விசேஷம்னா சிவபெருமா. இப்ப நாரதர் சொன்னார், பூலோகம் வெளுக்கிறது கைலாசம் கருக்கிறது. புரியலையே, பூலோகம் வெளுக்கிறது கைலாசம் கருக்கிறது அப்படின்னா, வெண்மை அப்படிங்கிறது புண்ணியத்தோட அடையாளம், கருமைங்கிறது பாவத்தோட அடையாளம். தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோமா அமிர்தங்கமயா. வேதத்துல பிரார்த்திக்கிறோம், நான் மிருத்துட்டேன்னு இரவாத நிலைக்கு போகணும், நான் இருட்டிலேருந்து ஒளி நிலைக்கு போகணும். இன்னைக்கும் சயின்ஸ்ல இதெல்லாம் சாஸ்திரம் அபூர்வமான பிளாக் ஹோல் ஒன்று உண்டு ஸ்பேஸ்ல. அதெல்லாம் அந்த பாடங்கள் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. இந்த பொறுக்கு பையன் எப்படி வாழணும், அந்த பொறுக்கு பையனுக்கு எத்தனை கல்யாணம்ங்கிறது தான் இந்த ஸ்கூல் பாடங்கள் எல்லாம் இருக்கே தவிர உண்மையான சயின்ஸ் எல்லாம் சொல்லி தரதே கிடையாது. அந்த நாலெட்ஜ சொல்ல வேண்டாமா குழந்தைகளுக்கு? ஸ்பேஸ் பிளாக் ஹோல்னு இருக்கு, அது இருட்டு. இன்னைக்கு அது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்தகாரம்னு சொல்லுவோம் நாங்க. சாஸ்திரங்கள்ல பரமாத்மா பரமாத்மா தேர்ந்து முதல்ல உண்டானது அப்படிங்கறது அவ்யக்தம். அதன் பிறகு பிரகிருதி மகத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிருஷ்டியார கிரமத்தை சொல்லும்போது பரமாத்மான்னு ஒருத்தன் இருந்தான், அவன்கிட்ட இந்த உலகம் எப்படி உண்டாச்சு அப்படின்னா அவ்யக்தம்னு சொல்றது. அது சம்ஸ்கிருத வார்த்தை. அவ்யக்தம் அப்படின்னா என்னன்னா, வியக்தமடையாத வெளிப்படையாகாத தன்மை. இப்ப உதாரணம், இப்ப எல்லாரும் உட்காந்துருக்கும், இத்தனை சேர்லாம் போட்டிருக்கு, மேடைகள்லாம் இருக்கு, இந்த லைட்டை எல்லாம் அணைச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, இங்க என்ன இருக்கும்? இருட்டா இருக்கும். இருட்டா இருக்குங்கிறதுக்காக ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தமா? இங்க ஃபுல்லா இருட்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒண்ணும் இல்லைன்னு ஆகாது. நம் கண்ணுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஒரு விஷயம் நம் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் இருக்குன்னு சொல்றோமோ, தெரியலன்னா இல்லைன்னு சொல்றோமோ, அந்த வே முட்டாள்தனம். நம் கண்ணுக்கு தெரியலங்கிறதுக்காக இல்லைன்னு ஆகிடாது. நம் கண்ணுக்கு தெரியாத நிலையில இருக்கு. இந்த படைப்பும் அப்படிதான் ஆரம்ப நிலை. நம் கண்ணுக்கு தெரியாத நிலை. இப்ப உதாரணம் சொல்றேன், ஒரு குயவனார் ஒரு மண்ணை எடுத்து ஒரு பானை பண்றார். பானையா வர்றது வெளியில? ரொம்ப கவனிச்சு கேட்கணும், வேதாந்த விஷயம். அந்த மண்ணை பிசைஞ்சு அவர் பானை பண்றதுக்கு
பண பண்ணணும்னு நினைக்கிறா, இன்னும் பான பண்ணல. அங்க பான இருக்கா இல்லையா? மன்னத்தை செஞ்சு இனிமேதான் பானை பண்ண போறா, பானை பண்ணணும்னு நினைக்கிறார். மண்ணை பசைஞ்சு அது அப்புறம்தான் பானையா வரப்போறோம். அப்ப பானை இன்னும் பசையல்ல, மண்ணே பசையல்ல, எடுத்து பானை இருக்கா இல்லையா? இருக்குன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்கோ, அல்லது இல்லைன்னு சொல்லுங்கோ. பேசாம இருந்த அது எப்படி? காரண பொருள்னா நீங்க சொல்றது மண்ணு இல்ல, நீங்க சொல்றது ஒரு வகையில கார், ஒரு விதமான வேதாந்தத்துல சேர்ந்தாலும் அது இல்லை. அந்த வடிவம் இருக்கா இல்லையான்னு நான் கேட்கிறேன். தங்கம் தங்கமா இருக்கிறது விஷயம் இல்லை, அது மோதிரமா வந்தாதான் காரியமாறது. இப்ப மண்ணா இருக்கு, இனிமேதான் அது பானையா வரப்போறது. அந்த பானையா வரத்துக்கு முன்னாடி அங்க இருக்கா இல்லையான்னு இருக்கு. எங்க இருக்குன்னா இந்த குயவனாருடைய மனசுல இருக்கு. மனசுல பானையா ஒரு வடிவம் இருக்கிறதுனாலதானே வெளியில வர்றது. இங்க இல்லாம அங்க எப்படி வெளியில வரும்? இதுதான் சிருஷ்டியோட டெக்னாலஜி சிஸ்டம். சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏதி சதமோதப்யதா சதபஸ்தத்வா அப்படின்னு இறைவன் இந்த உலகத்தை எப்படி படைக்கிறான்ங்கிறத அவனுடைய அந்தராத்மால இருக்கு. இவைகள்லாம் எல்லாம் திரும்பி உள்ளதே ஒடுங்கிடும், திரும்பி எல்லாம் வெளியில வரும். அதை பத்தி பேசினா அது பெரிய விஷயம் அது. அது அப்புறமா வேதாந்தம் பேசுறேன்னு சொல்றேன். இருக்கு, ஆனா அதெல்லாம் கேட்கணும். இருட்டு அப்படிங்கிறது அது போல அந்த பிளாக் ஹோல்கள் சிருஷ்டி ஆரத்துக்கு முன்னாடி உள்ள நிலை. இருட்டுங்கிறது சாஸ்திரப்படி பாவத்தினுடைய அடையாளம், அஜ்ஞானம். பாவம்னா பாவம் இல்லை, அஜ்ஞானம். வெண்மை அப்படிங்கிறது ஞானத்தினுடைய அடையாளம், புண்ணியத்தினுடைய அடையாளம். கைலாசம் பூலோகம் வெளுக்கிறது, கைலாசம் கருக்கிறது அப்படின்ன உடனே என்ன விஷயம்னா சிவபெருமான் சிறுத்தொண்டர் அப்படின்னு ஒரு நாயன்மார் அன்னதானம் பண்றார். இந்த கதைக்கு அதுக்கு சம்பந்தத்தை பாருங்க. இன்னைக்கு உபயதாரர் யாரு? இந்த கதைக்கு யார் உபயதாரர்? ஹரிஹர சுப்பிரமணியம். ஹரிஹர சுப்பிரமணியத்தோட பிரதான தர்மம் என்ன? அன்னதானம் தான் அவர் பண்ற தர்மம். பிரதான தர்மம் அன்னதானம் தான். இந்த கதையோட பிரதான விஷயமே அன்னதானம் தான். சிறுத்தொண்டு நாயனார் அன்னதானம் பண்றார். அப்படியா, யார் அவர் அப்படின்னு கேட்க அதற்கு நாரதர் சொல்றார். ஆயுள் வேத கலையும் அழகில் வரலூர் கலையும் தூயப்படை கடை தொழிலும் துறை நிரம்ப பயின்றவற்றால் பாயும் மத குஞ்சரமும் பதியும் உகைக்கும் பண்பு மேய தொழில் விஞ்சையிலும் மேதினியில் மேலானார் ஆயுள் வேத கலையும் அழகில் வடநூல் கலையும். இவருடைய இவர் பிறந்தது அப்படிங்கிறது வந்து திருச்செங்காட்டாங்குடி அப்படின்னு பழைய தஞ்சாவூர் ஜில்லால நன்னிலத்திலேருந்து நாகப்பட்டினம் அப்படின்னு போற வழியில ஒரு வைணவ கோவில் வரும், ஒரு சைவ கோவில் வரும். இந்த பக்கம் வந்தா திருக்கண்ணபுரம்னு பேர் அந்த ஊர். இந்த பக்கம் அதுக்கு நேர் எதிர்த்தாப்புல இருக்கிறது திருப்புகலூர், அப்பர் பெருமான் மோட்சமான ஊர். அந்த திருக்கண்ணபுரம்ங்கிற அந்த வைரவ கோவில் தாண்டி உள்ள போனோம்னா ஒரு ஊர் வரும், அதுக்கு திருச்செங்காட்டாங்குடி, திருச்செங்காடு அப்படின்னு. அந்த ஊர்ல பிரதானமான தெய்வம் விநாயகர் பிள்ளையார். கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரனை வதம் பண்ணிட்டு அவனை கொன்ன பாவம் போறதுக்காக சிவபெருமான வழிபட்ட இடம் அது. அவனை கொன்னதே அந்த உடம்புல உள்ள ரத்தங்கள் எல்லாம் கீழே பூமியில விழுந்து எல்லாம் செகப்பானதுனால செங்காடு, திருச்செங்காடு குடி.
அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர் இவர் இவர் பரஞ்சோதியார் அப்படின்னு பெயர். இவர் என்ன பிரிவில் வரார் அப்படின்னா அமாத்திரர் அப்படின்னு பேர். அமாத்திரர் குலம் இன்னைக்கு பெரிய புராணத்தை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், திருநீலகண்ட நாயனார்னு குயவனார்னு போடுவார், நந்தனார் அப்படின்னா ஹரிஜனர் அப்படின்னு போடுவார், அமர்நீதி நாயனார் அப்படின்னா வைசியர்னு போடுவார், இவருக்கு அமாத்திரர்னு போடுவார். இவருக்கு என்ன குலம்னு அவளுக்கே தெரியாது, அதுல அப்படிதான் இருக்கு. இத பரமாச்சாரியால் தான் சொல்றார், அமாத்திரர்னா பிராமணர்கள். எப்படி அப்படின்னா இந்த வேத அந்தணர்களுக்கு அது தொழில், வேதம் ஓதுதல், வேதம் ஓதுவித்தல், யாகம் செய்தல், யாகம் செய்துவித்தல், தானம் வாங்குதல், தானம் கொடுத்தல், எதனம் யாதனம் அத்தியனம் அத்தியாபனம் தானம் பிரதிகிரகம் அப்படின்னு ஆறு தொழில். மற்றவர்கள்லாம் மூணு செய்யலாம், மூணு செய்ய முடியாது. வேதம் ஓதலாம், தானம் செய்யலாம், யாகம் செய்யலாம். வேதம் ஓதுவிக்க முடியாது, தானம் வாங்க முடியாது, யாகம் செய்து வைக்க கூடாது. இது இந்த அந்தணர்களுக்கு உள்ளதான ஒரு தொழில் அப்படின்னு ஒரு சிஸ்டம் நம்மளுடைய சமூகத்துல. இவர்கள் சொல்லி வைப்பார்களே தவிர இந்த படை வால் சண்டை, மேல் சண்டை, கத்தி சண்டை இதெல்லாம் ராமாயணத்தை எடுத்தா வசிஷ்டர் சொல்லி கொடுத்தார்கள், பரசுராமர் சொல்லி கொடுத்தார்கள், மகாபாரதத்தை எடுத்தா பஞ்சபாண்டவர்களுக்கு யார் சொல்லி கொடுத்தார், துரோணாச்சாரியார் சொல்லி கொடுத்தார்னு இருக்கு, கிருபாச்சாரியார் சொல்லி கொடுத்தார்னு இருக்கு. இவர்கள்லாம் எல்லாருமே அந்தணர்கள். ஆனா அதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, வசிஷ்டர் எல்லாம் சொல்லிதான் கொடுத்தார்களே தவிர அவர்கள் களத்துக்கு சண்டைக்கு வரல. சொல்லி கொடுக்கறதோட சரி, கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இது இப்படி பழகி பழகி இதுவே சொல்லி கொடுத்து சண்டைக்கு அவங்களே வர ஆரம்பிச்சுட்டாங்க. சண்டை போடக்கூடாது, அந்தணன் சண்டை போடக்கூடாது. பொதுவா கத்தி பிடிச்ச கை சும்மா இருக்குமா சொல்லுங்க, பழகினச்சுன்னா அது பழகி போயிடுத்து. இது மாதிரி சொல்லியும் கொடுத்து சண்டை போட்டவர்களுக்கு அமாத்திரர்கள் பேர் தமிழ். அந்த குலத்துல வந்தவர் இவர். காஞ்சிபுரத்துல போய் சர்வ கலாசாலைன்னு இருந்தது. இந்த குழந்தைகள்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த இந்த தேசத்துல படிப்பு கிடையாது. பிரிட்டிஷ் கார வந்துதான் நமக்கு இங்கிலீஷ் எல்லாம் சொல்லி கொடுத்தான். அதுக்கு முன்னாடி நாமெல்லாம் ஆடு மாடு மாதிரி இருந்தோம். பரதேசி பசங்க அவனே நம்ம கிட்டேருந்து தான் தெரிஞ்சுட்டு போனான். அவர்களுக்குள்ள விஷயங்களே நம்ம கிட்டேருந்து தெரிஞ்சு போனதுதான். நம்ம கிட்ட உள்ள அரிய நூல்கள்லாம் இன்னைக்கு லண்டன்ல மியூசியத்துல இருக்கு, ஜெர்மன்ல இருக்கு. நம்மளோட நூல்கள்லாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இந்த ஹோமியோபதினு ஒரு வைத்தியம் பண்றோம், இந்த வைத்தியம் உட்பட ரிக்வேதத்தில் உள்ளதுதான். அரசர்கள்லாம் என்ன பண்ணுவார்கள், தினப்படி சாப்பிடும் போது ஒரு ரொம்ப ஒரு டிராப் விஷம் இருக்க அதை வந்து ஒரு லிட்டர்ல கலந்து, அந்த ஒரு லிட்டர்ல பத்து லிட்டர் கலந்து அதுல ஒரு டம்ளர் அவர்கள் சாப்பிடுவார்கள் பாம்பு விஷத்தை. எதற்காக அப்படின்னா, போர் பண்ணும் போது அந்த பானத்தில் அம்புல வந்து பாம்பு விஷத்தை தோற்று வச்சிருப்பார்கள் சண்டை போடுறது. அப்ப உடம்புல குத்தினா உடம்ப பாதிக்காம இருக்கிறது. இப்படி சாப்பிட்டா எப்படி பாதிக்காம இருக்கும்னா, அதுதான் நம்ம சிஸ்டம் சொல்லி கொடுத்த விஷயம். நாம ஒரு பொருளை புதுசா சாப்பிட்டா, ஒரு பொருளை நாம் சாப்பிட்டோமே என்ன நடக்கிறது நம்ம உடம்புல அப்படின்னு நம்ம சாஸ்திரமே சொல்றது. இப்படி நாம வாயில விட்டுண்ட உடனே இந்த நாக்கு என்ன பண்ணும், மூளைக்கு மெசேஜ் அனுப்பும், இது உப்பு வந்திருக்கு, ஜலம் வந்திருக்கு, உழப்பு வந்திருக்கு, திரிப்பு வந்திருக்கு அப்படின்னு பிரெயின். இந்த பிரெயின் இங்க ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, பிரியறதே இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இதுதான் சிக்காடு இருக்கா மாதிரி உள்ள இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு அனுப்பிச்ச உடனே அங்கேருந்து வந்ததை மேட்ச் பார்க்கும், அது உள்ள என்ன வந்திருக்கு. இதை வந்து டைஜஷன் பண்றதுக்கு இந்த உடம்புல எந்த சுரப்பியோ அதுக்கு அதை கலப்பி விடும். இது சிஸ்டம். புதுசா ஒரு உடம்புல வந்தா அதுக்கு தெரியாது,
அதனாலதான் பிளாஸ்டிக் ஆர்டிபிஷியலா உள்ள கலர்கள்லாம் சாப்பிடக்கூடாது, கேன்சர் வரும்னு சொல்றது. நாம ரெகுலரா நாம் எடுத்துக்கிற உணவை தாண்டி நீங்க கெமிக்கல் வைஸ் புதுசா ஒன்ன நீங்க சேர்க்கும் போது அதுக்கு தெரியாது உடம்பு, அது அது என்ன என்ன பொருள்னு அதுக்கு தெரியாது, அது எப்படி டைஜஷன் பண்றதுன்னு அதுக்கு தெரியாது. இப்ப டைலூட் பண்ணப்பட்ட இந்த விஷம் இருக்கு பாருங்க, இதனப்படி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே வந்தா கொஞ்ச நாள்ல இதுக்கு எதிரான விஷயத்தை அது உடம்பு தெரிஞ்சுடும் இதை எப்படி ஜீரணம் பண்ணணும் அப்படிங்கறத. அப்புறம் அதுக்கு எதிரானது உடம்புல கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது உடம்போட தன்மை. இன்னைக்கு புரியற மாதிரி சொல்லட்டுமா, இமாச்சல பிரதேசத்துல சைனாவோட சைனாவோட பார்டர்ல சண்டை போடுறார்களோ அந்த மிலிட்டரியில உள்ளவர்கள் யார்? தமிழ்நாட்டில் உள்ளவர்களான கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் வைக்க மாட்டார்கள். ஏன்னா அது மைனஸ்ல உள்ள இடம், அது ஹில்ஸ்ல ஏறும் போது பிரீத்திங் ட்ரபிள் வரும் நமக்கெல்லாம். அங்கேயே உள்ள மனிதர்களுக்கு பிரீத்திங் ட்ரபிள் இருக்காது, பொழுது விடிஞ்சா மலையில ஏறி இறங்குறா பத்தில அவர்களுக்கு பிரீத்திங் ட்ரபிள் இருக்காது. நம்மளை மாதிரி 10 மடங்கு இருக்கும் லெங்ஸோட கெபாசிட்டி, அவர்களை தான் வைப்பார்கள் அங்க ராணுவ வீரர்கள். அதனாலதான் திபெத்தியர்கள் இந்தோ திபெத்தியில உள்ளவர்கள் எல்லாம் மிலிட்டரியில சேர்த்திருக்கார்கள் புதுசா. அதனாலதான் இப்ப சைனாவால நம்மளோட சண்டை போட முடியல, இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்குள்ள நடந்தது. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம உடம்போட தன்மை அது மாதிரி. இது எல்லாமே நம்ம சாஸ்திரத்துல இருக்கு, அதை சொல்லி கொடுக்கிறவர்கள் அமாத்திரர்கள். அதை சொல்லி கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு சர்வகலாசாலைன்னு பேர். இந்த கல்வி 2 வகையா வரும், ஒன்னு குலத்தொழிலா வரும், மற்றொன்று மேல் படிப்பு படிக்கணும்னா அதுக்கு சில இடங்கள் உண்டு. அதுல ஒரு இடம் காஞ்சிபுரம், ஹம்பி, காஷ்மீர், அப்புறம் வந்து மாயாப்பூர், இது கிட்ட இருக்கு, கல்கத்தா பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. இது மாதிரி நிறைய இடங்கள் ஒரு காலத்துல இருந்தது நம்ம ஊர்ல. இதுல போய் படிக்கிறார் இந்த பரஞ்சோதியார். அப்ப பல்லவ ராஜ்யம், பல்லவ ராஜாவா இருந்தது 2ம் நரசிம்ம பல்லவர். இவருடைய திறமை எப்பேற்பட்டதுனால் ஆயுள் வேதங்களையும் அழகியில் வடநூற்களையும் பாயும் மத குஞ்சரமும் பரியும் உகைக்கும் பண்பு வேதங்களை படித்தார், சாஸ்திரங்களை படித்தார், அஸ்திர சாஸ்திரங்கள்லாம் ஆயுதங்களை எப்படி தயார் பண்றது அப்படிங்கிறத படித்தார், அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத படித்தார், உபயோகப்படுத்தி காண்பித்தார். இத்தனை தெரிஞ்ச ஒருத்தரை விடுவனா ராஜா? நம்ம நாடு ஏன் இதுக்கு ஈக்குவலா சுதந்திரம் அடைஞ்ச நாடெல்லாம் மேல இருக்கிறத இந்த நாட்டுல என்ன ப்ராப்ளம் இருந்தது, ஏன் முன்னேறல அப்படின்னா, இங்க அறிவுள்ளவனை ரிஜெக்ட் பண்ணதுனாலதான், அறிவாளிகளை நாம் ரிஜெக்ட் பண்ணினதுனாலதான் இது முன்னேறல. இன்னைக்கு அமெரிக்கால உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நாசால இருந்து ஆரம்பிச்சு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் 50% புத்திசாலிகள் இருக்கிறது இந்தியர்கள் தான். அதுக்கா தெரியுமா, கணக்கெடுத்து பாரு, இந்தியர்கள் தான் அங்க இருக்கிறது. ஏன்னா நீங்க ரிஜெக்ட் பண்ணா அங்க போயிட்டார்கள். இங்க இங்க வந்து ஒரு வேலைக்கு போகணும்னா அப்பன் அப்பன் சித்தப்பன் பாட்டம் உப்பாட்டம் இவன் ஏதாவது அரசியல் கட்சியில் இருக்கணும், சித்தப்பா எம்எல்ஏவா இருக்கணும், அவனை தெரியும் இவனை தெரியும், பணம் கொடுக்கணும், லஞ்சம் பண்ணணும், பேசிட்டு அது உட்கார்ந்து இருக்கணும், ஒரு வேலையும் தெரியுமா தான், அறிவும் கிடையாது. அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தா அந்த நாடு எப்படி முன்னேறும்? ஒரு விஷயத்தை கேட்டா அவனுக்கே சொல்ல தெரியல. ஒரு ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ளவர்களுக்கே நாம ஒரு விஷயத்தை பேசினா நாளுக்கு தெரியாது, பேங்க்ல உள்ளவர்களுக்கே புரியாது, ஏன்னா எல்லாம் சிபாரசு நடந்தது. அது ரொம்ப தப்பு. திறமை உள்ளவர்கள் என்னைக்குமே நாம மதிச்சாதான் உலகம் முன்னேறும். திறமசாலிகளை நாம நம்ம தொழிலையே சொல்றேன், திறமசாலிகளை நீங்க ரிஜெக்ட் பண்ணேன்னா அந்த தொழில் அவன் கத்துருவானு கத்துக்கட்டமே. எல்லாரும் தான் முன்னேறணும் வாழ்க்கையில. சகனா பவது சகனோ குணத்து சக வீரியங்கரவாவகி, வேதம் சொல்றது
நாங்க எல்லாரும் சேர்ந்து வளரணும், சேர்ந்து சாப்பிடணும், சேர்ந்து உயரணுங்கிறது. இந்த பிராமணன் சத்திரியன் வைசியன்னு சொல்லல, வேதம் நாங்க எல்லாரும் சேர்ந்து வளரணும் அப்படிங்கிறது. இந்த பரஞ்சோதியார மந்திரியா பண்ணிட்டா, சேனாதிபதியா பண்ணிட்டா. யாரு? நரசிம்ம பல்லவன். அவ அப்பா காலத்துல வாதாபியிலேருந்து புலிகேசின்னு வந்து வந்து காஞ்சிபுரத்தை நிர்மூலம் பண்ணிடா. அந்த கரை அப்படியே இருக்கு, அவனை பழி தீர்க்கணும். இந்த பரஞ்சோதியால அதுக்கு பயன்படுத்தினான். பரஞ்சோதியார் போனார், வாதாபி முழுக்க நிர்மூலமா பண்ணிட்டார். நிர்மூலமா பண்ணி பொதுவா என்ன கொண்டுவார்கள்னா, அந்த செல்வத்தெல்லாம் கொண்டு வந்துடுவார்கள், பொதுமக்களை கொல்ல மாட்டார்கள். செல்வத்தெல்லாம் கொண்டு வந்து நம்ம அரசன் காலடியில சமர்ப்பணம் பண்றார். சபையில கேட்கிறான் நரசிம்ம பல்லவன், பரஞ்சோதியார் இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்தாரே, இந்த வெற்றிக்கு காரணம் அவருடைய வாள் திறமையா, வில் திறமையா, உடல் வலிமையா, மன வலிமையா, வாள் வலிமையான்னு கேட்டான். உடம்புனாலயா? ஏன்னா போருக்கு இந்த மூணும் அவசியம். மனசுல தைரியம் இருக்கணும், இல்லைன்னா சண்டை போட முடியாது. பயந்தாங்கிறியா இருந்தாலும் ஓடி பண்ண மாட்டானா, இந்த ஓடி போயிட்டான்னா அவன் எப்படி சண்டை போட முடியும்? மனசுல தைரியம் இருக்கணும், உடம்பும் இருக்கணும். சில பேருக்கு மனசுல தைரியம் இருக்கும், உடம்பு நோஞ்சாங்க முடியா இருப்பா. மூணாவது வால், அந்த அந்த ஆயுதத்தை எடுத்து சண்டை போடுற திறமை இருக்கணும். இந்த மூணுல எதுன்னு கேட்டார். அதற்கு மந்திரி சொன்னார், அதெல்லாம் இல்லை, பின்ன மதி அணிந்தால் திருத்தொண்டு வாய்த்த வழி உடலினால் எதிர்த்து இவருக்கு இவ்வுலகில் இல்லை என எடுத்துரைத்தார். இவர் மன வலிமையும் இல்லை, உடல் வலிமையும் இல்லை, வால் வலிமையும் இல்லை. மதி அணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வலிமையினால் இவர் சிவபெருமான்கிட்டையும் சிவபெருமானுடைய அடியார்கள்ட்டையும் இவர் வெச்ச பக்தி தான் காரணம் தான். அவ்வளவு பக்தியா, ஆனா அதை வெளியில அவர் சொன்னதே கிடையாது. உடனே நரசிம்ம பல்லவன் என்ன பண்ணினான், அதெல்லாம் ஆச்சரியமா அவன் பெரியவனானது. அவன் சேனாதிபதி மூணாவது கிளாஸ் இன்னைக்குமே பார்த்தா ராஜா அப்படின்னு இருப்பா, அதுக்கடுத்தது மந்திரி, அதுக்கப்புறம் தான் சேனாதிபதி படை தளபதி. நம்ம தேசமே அப்படித்தானே, ஜனாதிபதி தான் ராஜா. இவங்கெல்லாம் என்ன சொல்றான், இப்ப கவர்னருக்கு என்ன அரசியல் சட்டமே தெரியாத முட்டாள்கள், ராஜாவே கவர்னர் தான். இந்த மந்திரின்னு தானே மற்றவர்களை சொல்றோம், ராஜான்னு சொல்றோமா நம்ம? இந்த ராஜான்னாலே கவர்னர் தான், ராஜான்னாலே ஜனாதிபதி தான். அவர்களுக்கு கீழே உள்ள மந்திரிகள் தான் மற்றவர்கள் தான். யோஜனை தான் சொல்லலாம், நிர்வாகம் அவர் கையில தான். ஒரு நம்ம தேசத்தோட அமைப்பு அப்படிதான். சேனாதிபதிங்கிறது மூணாவது நிலை. அந்த மூணாவது நிலையில உள்ள அந்த சேனாதிபதி காலில் இந்த நரசிம்ம பல்லவன் உயரா. என் பெருமானேன்னா யார? சிறுத்தொண்டு நாயனார். அப்புறம் தான் சிறுத்தொண்டு பேர் வரப்போம். இவர் ராஜா, அவர் சேனாதிபதி. பக்தி பக்தி அவன் எவனுக்கு இருக்கோ அவன் தான் ராஜா. அப்பர் பெருமான் சொல்றாரோ, சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து இத்தரணியோடு வாழால தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோ மாதேவர்க்கே காந்தரல்லாகி. அவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டமே, அந்த கோடீஸ்வரன் சொத்த முழுக்க எம்பேர்ல எழுதி வைக்கட்டும், அவன் எனக்கு துச்சமானவன் தான். பின்ன யாரை நான் வணங்குவேன் அப்படின்னா, அங்கெல்லாம் குழைய அழு தொழு நோயராய் ஆவுரித்து தின்னும் புடையரேனும் கங்கைவார் சடைக்கு அன்பராகி அவர் கண்டீர் நான் வணங்கும் கடவுளே. அங்கமெல்லாம் குழைய உடம்பெல்லாம் குஷ்டரோ அழு தொழு நோயராய் ஆ உரித்து ஆன மாடு மாட்டு மாம்சம் சாப்பிடுறவர் உரித்து தின்னும் புலையரேனும் ஹரிஜனராகவே இருக்கார். ஹரிஜனர் மாம்சம் சாப்பிட்றார், உடம்பெல்லாம் குஷ்டம் வியாதி, இத்தனையும் இருந்து அந்த மாம்சத்தை வாயில போட்டுக்கிற சமயத்துல சிவா அப்படின்னா
ஔரித்தியத்தினும் குளையரேனும் கங்கைவார் சடைக்கு அன்பராகில் அவர் கண்டீர் நான் வணங்கும் கடவுளே அவர்தான் எனக்கு தெய்வம் அப்படின்னா. அது மாதிரி இவன் காதல்ல விழ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான். நான் என்ன பண்ணணும்னா இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு நான் என்ன பண்ணணும். பொதுவாக ஒரு போர் நடந்த உடனே ஒரு 10-15 வருஷம் அமைதி இருக்கும், உடனே அடுத்த போர் நடக்காது. ஏன்னா எல்லாம் அழிக்கப்பட்டு திருப்பி கிரியேட் ஆகி வர்றதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ள அடுத்த ராஜ்யம் வந்துடும் வச்சுக்கோங்களேன். அதனால இவர் சொல்றார், என்ன இந்த பதவியிலேருந்து ரிலீஸ் பண்ணுங்க. சேனாதி பதவி போரும், உனக்கு வேணுங்கிற வெற்றியை நான் தேடி கொடுத்துட்டேன். சரி, நான் இந்த காஞ்சிபுரத்திலேயே உங்களுக்கு ஒரு 10 ஏக்கர்ல ஒரு மாளிகை கட்டி கொடுக்கட்டுமா? வேண்டாம். பின்ன நான் என் ஊருக்கு போறேன், என் சொந்த ஊருக்கு போறேன். எது சொந்த ஊர்? திருச்செங்காட்டான். இதை நாமும் தெரிஞ்சு பொழப்புக்காக ஒரு இடத்துக்கு போறோம், சம்பாதிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறோம். அது முடிஞ்சவுடனே நம்ம ஊருக்கு வந்து ஒரு கிராமத்தை எல்லாரும் மெட்ராஸ்லேயே குஞ்சா எத்தனை பேருக்கு அவன் தண்ணி கொடுப்பான், எத்தனை பேருக்கு அவன் வசதி பண்ணி கொடுப்பான்? நகர மாட்டேங்களாம் அந்த ஊரை விட்டு. அப்புறம் மற்ற ஊர்கள்லாம் எப்படி வளரும்? கொஞ்சமாவது யோசனை வேண்டாமா? ஒரே கச்ச 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 கச்சேன்னு ஒரு 2-3 நாள் மழை நிறைய பெஞ்சதுன்னா எல்லாரும் மைக்க பிடிச்சிட்டு வந்துருவான். காத்தாலேருந்து வாசலில் போக முடியல, கொள்ளைக்கு போக முடியல, வெளியில் வர முடியல. அறிவிப்பட்ட முட்டாள்கள். மழை இல்லைன்னா உயிர் கிராமத்தில் இருந்தால் தானடா தெரியும் உனக்கு மழையோட அருமை என்னன்னு. கிராமத்தில் ஒத்த இங்க எங்களை மாதிரி ஒரு சாமிகளை பார்த்தா கிராமத்துக்காரர்கள் கேட்குற முதல் கேள்வியே, புது வருஷம் வந்ததுன்னா சாமி இந்த வருஷம் மழை எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அந்த காலத்தில் ஒருத்தர் பார்த்துருந்த உடனே உங்க ஊரில் மழை இருந்துதான்னு கேட்பாரு. ஏன்னா மழையோட முக்கியத்துவம் தெரிஞ்சவர்கள். இந்த பாவிகள் மெட்ராஸ்ல உட்காந்து மழை வேண்டாங்கிறான். வேண்டாண்டா மழை எப்படி பெய்யும்? நீ வேண்டாண்டா வேண்டான்னு தான் போகும். நீ ஒரு நாளைக்கு வா வீட்டுக்கு ஆபீஸ் போறதுக்கு உனக்கு இடஞ்சலா இருக்குங்கிற, ஏரி எல்லாம் இடிச்சு வீட்டை கட்டிட்டு தண்ணி வந்துருட்டுங்கிற. கிராமத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும். அதனால ரிட்டையர்ட் அது ஒரு சட்டம் கொண்டு வரணும். ரிட்டையர்ட் ஆனவுடனே கலங்கணும், நம்ம இடத்துல இருக்க கூடாது. எவன் வேலை பார்க்கிறானோ அவன் மட்டும்தான் இருக்கலாம். அது ரொம்ப பேருக்கு தெரியாது. நாலெட்ஜ சொல்றேன், இப்படி ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறதுக்காக தான் G20 மாநாடு வந்து 4 மெட்ரோ சிட்டியில கிடையாது. மதுரை, கன்னியாகுமரி, சேலம், கோயம்புத்தூர் அப்படின்னு மற்ற ஊர்களுக்கெல்லாம் கொண்டு வரார் பிரதமர். நான் அரசியல் பேசல, அந்த தொலைநோக்கு பார்வையை சொல்றேன். ஏன்னா மற்ற ஊர்களுக்கு அதை கொண்டு வரதே தான் அந்த ஊர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல முன்னேறும், ஜனங்கள் அங்கங்க இதுவாவார். ஒரு ஒரு நகரமானது நிம்மதியா இருந்தாதான் தொழிலும் நடக்கும். இவர் கிளம்பி தன்னோட சொந்த ஊருக்கு வந்துட்டார். இவருக்கு திருவன்காட்டு நங்கை அப்படின்னு ஒரு மனைவி கல்யாணம் பண்ணியிருந்தார். ஒரு குழந்தை பிறக்கிறது சீராளன்னு பேர் அவனுக்கு. இவர்களுக்கு ஒரு வேலை செய்பவர் வீட்டில் சந்தன நங்கைன்னு பேர். இந்த 4 பேர் தான் குடும்பமே. இவரோட கிராமத்துக்கு வந்தார். இவர் என்ன பண்ணினார், ராஜா நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். எல்லாத்தையும் பேங்க் நல்ல பேங்காக பார்த்து டெபாசிட் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்து ஒரு கை கால அசைக்காதபடிக்கு வேலை வேலைக்கு பொங்கி தின்னுட்டு டிவி பார்த்துட்டு குப்ரகப்படுத்திருந்தாதான்னா கடைசி மூச்சு இருக்கிறவங்க உழைக்க வேண்டாம். வாழ்க்கையில் சும்மா உட்காந்துருக்கலாம், அதுவே பெரிய பாவம் இல்லையா? நீ இப்படி சாப்பிட்றையே, இது ஒருத்தர் உழைப்பில் தானே நீ சாப்பிட்ற. நீ உழைப்பு, நீ பணம்னு நினைச்சிட்டு இருக்க, 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்து ஒரு தீவில் கொண்டு உன்னை உட்காந்து வச்சுட்டா ஒரு குடி சோறு கிடைக்குமா? உனக்கு அந்த 1 கோடி ரூபா வச்சுன்னு வாங்க முடியுமா? இது ஒருத்தரோட உழைப்பில் தானே நாம் சாப்பிட்றோம். அப்போ நாம் பதிலுக்கு ஏதாவது உழைக்கணும். இந்த உலகத்துக்கு உழைக்காமல் உட்காரவே கூடாது. அதனால வயசானவர்கள் கூட வீட்டில் ஏதோ வேலை செஞ்சுட்டே இருப்பார்கள். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தடவி தடவி ஏதோ வேலை செய்வார்கள். ஏன்னா சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இவர் வந்து உட்கார்ந்துட்டு என்ன பண்ணினார், நகை இதை திருமுடியார் அடியாரை நாள்தோறும் முறைமையில் தி
முட்டி பின்னும் இடையுடைய பெருவிருப்பால் இயதியாக கொள்ளும் துறை வழுவாவகை ஒழுகும் தூய தொழில் தலைநில்தார் நரை இதை திருமுடியார். சிவபெருமானுடைய அடியார்களை கூப்பிட்டு அமுது படைக்கர் இது ஒரு நியதி இருக்கு. ஏன் அப்படின்னா நன்னோலக சமந்தானம் அப்படின்னு ரெண்டு காரணம். தானங்கள்ல சிறந்தது அன்னதானம். இன்னைக்கு பேசுறதே அரியோ சுப்பிரமணியன் சொன்னார், நாளைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் போவார்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் சாப்பாடு ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா மற்ற தானங்கள்ல ஒரு ப்ராப்ளம் உண்டு. சரியான தகுதி இல்லாத ஆள்கிட்ட நாம் கொடுத்தோம்னா அவன் பண்ற பாவத்துல நமக்கும் பங்கு. நல்ல விஷயம் தெரிஞ்சு ஒரு தட்டை கொடுத்தா அது புண்ணியம். ஒரு தர்ம காரியம், ஒரு ஸ்கூல் கட்டுறேன்னு தர சொல்றான்னு வச்சுக்கோ, நாம என்ன பண்றோம், ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறேன்னு சொல்றான், ஒரு ஸ்கூல் கட்டுறேன்னு சொல்றான், அப்படின்ன உடனே நம்ம பணம் கொடுக்குறோம். அது உண்மையா பொய்யான்னு நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு தெரியாது. அது உண்மையான தர்மமா இருந்துட்டுனா பிரச்சனை இல்லை. அதுல ஏதாவது தவறுதல் நடந்தது, ஒத்தரே 10 ரூபா கேட்கறான் பசிக்கிறதுன்னு கேட்கறான்னு வச்சுக்கோ, நான் 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு சாமி பசி தாங்கல்ல சாமி அப்படின்னு அப்படியே கைகால வாழ்ந்தேன். நம்ம கிட்ட நின்று கேட்கறதுக்கும் அண்ணன் நடந்த அப்புறம் பார்த்தாதான் அந்த பாடி லாங்குவேஜே புரியும். நான் சொல்றேன் அப்படி கேட்பான், பசி தானே ஜவா, உனக்கு 2 இட்லி வாங்கிட்டேன், 2 வாழைப்பழம் வாங்கிட்டேன் அப்படின்னா வாழ்ந்தாமா, உனக்கு பஜ்ஜி தானே, பசியா இருந்தா பேஷா வகை கொடுமா, பசி இல்லைன்னா வேண்டாங்கிறான் பணம் கொடுங்கிறான். அப்ப நீ பணத்தை கொடுத்தேன்னா அந்த பணத்தை வச்சுட்டு புகையிலையை வாங்கி போடுறான்னு வச்சுக்கோ, பாவம் தானே அது. அப்ப நம்ம பாவத்துல நமக்கு பங்கு உண்டு. அன்னதானத்துக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அன்னதானத்தை பொட்டியில வச்சு கூட்ட முடியாது. நீ சொல்லலன்னா ஒருத்தருக்கு 2 தட்டா வாங்கிக்கிறான்னு வச்சுக்கோ, கொண்டு யாரோ சாப்பிட போறா, அவர்களும் சாப்பிட இருந்தாலும் ஈ எலும்புகள்லாம் சாப்பிட போறது, இது வேஸ்டே ஆகாது. இப்படி ஒரு எண்ணம் இவருக்கு வரத்துக்கு என்ன காரணம்னா முன்பிறவியோட வாசனை. இவர் யாருன்னா மகாபாரதத்துல இவர் தான் கர்ணன். கர்ணனா இருந்தவர் ஏகப்பட்ட தானங்கள் பண்ணினார். மகாபாரத ரீதியா கர்ணன் மோட்சம் போனான்னு கிடையாது, சொர்க்கம் போனான்னு தான் இருக்கு. அங்க கதையே சொர்க்கத்துக்கு ஐஷன் போய் இந்திரன் என்ன பண்றான், ஒரு பெரிய நகர், அந்த நகர் முழுக்க வீடுகளா இருக்கு, வீடுகள் முழுக்க பீரோ இருக்கு, பீரோக்கள் முழுக்க தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் பட்டு பீதாம்பரம்னு ஏகப்பட்டதா இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு காமிக்கிறான் இந்திரன். கர்ணன் கேட்கிறான் இதெல்லாம் என்ன அப்படின்னா, எல்லாம் பூலோகத்துல நீ தானம் பண்ணினது, நீ கொடுத்தது, இத்தனை கொடுத்துருக்கேனான்னு அப்பதான் அவனுக்கே தெரியாது, அவ்வளோ கொடுத்துருக்கான். அப்படி ஒரு ரவுண்டு சுத்தி வந்ததுக்கு அப்புறம் குடிக்க தண்ணி வேணும்னா, தாகமா இருக்குன்னா, பசியா இருக்குன்னா, இதை ஒரு தடவை சுத்தி பாரு, இதுல எது நீ சாப்பிடுற மாதிரி இருக்கோ அதை சாப்பிடு, நீ கொடுத்திருந்தா இங்க இருக்கும்னா, நீ கீழே கொடுத்திருந்தா இங்க இருக்கும், பேங்க்ல இங்க பணம் போட்டு அங்க இருக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் தானம் தானம் தானம்ங்கிற சுத்தி பார்த்தா இல்லை. ஏன்னா கர்ணனுடைய வாழ்க்கையில அவன் எல்லா தானமும் பண்ணினா அன்னதானம் தீர்த்த தானம் பண்ணல. அதுக்கு 2 காரணம். அந்த காலம் கர்ணன் வீட்டுக்கு வந்தா, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர வந்த உடனே வாங்க வாங்க உட்காருங்கோ, உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு நாம கேட்போம். ஒரு சங்கத்திலேருந்து வராங்க, திருத்தொண்டு பண்றவங்க வராங்கன்னா வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி, என்ன விஷயம், ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா, அவருக்கான இவருக்கானு ரொம்ப எல்லாம் விசாரிச்சுப்பான், இவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான், அவன் தொழில் எப்படி இருக்கிறது, இவன் தொழில் இருக்கிறது, எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் பத்திரிகையை கொடுத்தாருன்னா மிஞ்சி மாதிரி இல்லாத தொழில் எங்கிட்ட இல்லவே இல்லை, அப்படிலாம் நினைக்காதீங்கோ, எங்கிட்ட பெருசாக பணங்கள்லாம் கிடையாது, நான் வந்து அந்த அன்னாரத்தில் சாப்பிட்றேன்மா
அஞ்சு ரூபா பணம் கொடுக்க மாட்டான். இப்படி சிலது நம்ம கிட்ட பேச்சு கொடுத்து எல்லாம் பண்ணுவான், நம்மள அஞ்சு ரூபா கொடுக்க மாட்டான். இன்னும் சில பேர் வந்த உடனே வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்குறது. இந்த கர்ணன்ட்ட என்ன ப்ராப்ளம்னா, வந்த உடனே அவர்கள் கேட்கறதுக்கு முன்னாடி தூக்கி கொடுத்துருவான். வந்த காரியம் ஆச்சுன்னு அவர்கள் கிளம்பி போயிடுவார்கள். அதனால யாருமே அவங்க வீட்டில் சாப்பிட்டது கிடையாது, அவனோட அப்பா அம்மா யாருன்னு தெரியாததுனாலையும் சாப்பிட்டது கிடையாது. இதுவும் ஒரு காரணம். இவர் ஒன்றும் இல்லை அப்படின்ன உடனே கர்ணன் நினைக்கிறான், அப்ப நான் அன்னதானம் தீர்த்ததானம் பண்ண இல்லையா இல்லைன்னு, அப்ப எனக்கு இன்னொரு பிறவி வேணும், அந்த பிறவியில இந்த செல்வங்கள் எல்லாம் வரணும், நான் அன்னதானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு செலுத்தொண்டு நாயனாரா வரா. அதனால எல்லா அடியார்களையும் கூப்பிட்டு வெள்ளக்கொடி அன்னக்கொடின்னு பேர். இப்ப நம்ம ஊர்ல கொடியேற்றம்னு சொல்றோம் அப்படின்னா என்ன, இந்த ஊர்ல திருவிழா நடக்கிறதுன்னு அர்த்தம். இந்த மக்களுக்கு தெரியறதுக்காக ஒரு கொடி கட்டினா ஒரு உற்சவம் நடக்கிறது. அது மாதிரி செலுத்தொண்டு நாயனார் வீட்டுல ஒரு கொடி கட்டியிருப்பார்கள், வெள்ளை கலர்ல ஒயிட் கலர்ல, பத்து மைல் சுத்தி எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் இங்க சாப்பாடு போடுறார்கள் அர்த்தம். அதனால அடியார்கள் வருவார்கள். இந்த வேலைக்கு தான் சாப்பாடு, இந்த வேலைக்கு கிடையாதுன்னு இல்லை, கார்த்தால பத்து மணிக்கு ஆரம்பிச்சா நடந்துட்டே இருக்கும் சாப்பாடு. ராத்திரி வரையில் எத்தனை பேர் வந்தாலும் இந்த நாலு மூணு பேருமே செய்வார்கள். அதுவும் எப்படி, முன் அமுது ஊட்டி பின் உண்ணும். சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் இவர் சாப்பிடுவார். அதை சாப்பாடு போட்டுட்டுன்னு சொல்லல, ஊட்டிங்கிறார் சேக்கிழார். இந்த காலைக்கு நந்தனார் சரித்திர மாதிரி இதையே நாலு நாள் சொல்லணும், அவ்வளவு விஷயம். ஊட்டின்னா தட்டை கொண்டா வரிசை ரூல நின்று கம்பசோரத்துக்கு ஒரு கரண்டி போடுறேன், இந்த அடுத்தது ஊறுகாயை வாங்கிக்கோ, அதுக்கு அடுத்தது வேகரியை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இலையை போட்டு உட்காத்தி வச்சு அவர் சாப்பிட்றத பார்த்து, அவர் எதை விரும்பி சாப்பிட்றாருங்கிறத பார்த்து திருப்பி அதை போட்டு, வேண்டாம்னா இல்லை இன்னொரு லட்டு போட்டுக்கணும், இன்னொரு மைசூர் பாக போட்டுக்கணும், இல்லைப்பா வயிறு ரொம்பி போயிடுச்சுப்பா, இல்லைல்ல நீங்க போட்டுருந்தா தான் நான் விடுவேன். இப்படி அந்த குழந்தைய இந்த அப்பாவுக்கு இத்தனை நேரம், காக்காய்க்கு ஒரு பிடி, காக்கா இருக்கணும், நாய்க்கு ஒரு பிடி, இந்த மாட்டுக்காக ஒரு பிடி, நான் தூக்கின்னு இருக்கேன் இந்த பாட்டிக்காக ஒரு பிடி, இப்படி எல்லாம் சொல்லி கொஞ்சி ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் அந்த காலத்துல சாப்பாடு ஊட்டுறதா இருந்தாங்க குழந்தைகளுக்கு. இப்ப அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது, சோத்தை போட்டு உட்காந்து வச்சு தின்னுங்கிறா. ஏன்னா அது தின்னுட்டு இதை கொண்டு ஸ்கூலில் தள்ளிவிட்டு இவ்வளோ ஆஃபீஸுக்கு போயாகணும். காத்தால ஏழு மணிக்கு தான் அது ஏந்திருக்கிறது. இவ்வளோ பெரிய கம்ளர் முழுக்க காம்பளான கரைச்சி கொடுக்குறா. இது மாதிரி குடித்தா ஒரு நாள் முழுக்க நமக்கே பச்சிக்காது. எட்டு மணிக்கு தின்னுன்னா அது என்னத்தை திங்கும், எனக்கு வேண்டாம் சனியிலே தின்னு தொலை மணி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னா பேசாமல் இருக்கும். ஓங்கி முதுகில் ஓங்கி ஒன்று வைக்க வேண்டியது, ஆனு வாயை திறப்போம், வாயில் வச்சு திணிப்பது இட்லிய. இப்படிதான் நடக்கிறது. தாத்தா பாட்டிகள்லாம் இருந்தா அந்த வாழ்க்கையே வேற. இப்ப தாத்தா பாட்டிகள் எல்லாமே அதிகப்படி அந்த 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 குழந்தைய இடுப்புல தூக்கிட்டு ஒரு தட்டுலையோ பேசலையோ சோத்த பேசு வாசல்ல வந்தா அந்த வைகுண்ட ஏகாதசி பெருமாளை தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு மணி நேரம் ஆகும் அவனை கீழே இறக்கிறதுக்கு. ஊர் முழுக்க சுத்தி காமிச்சு எல்லாத்தையும் காமிச்சு அந்த சோத்த ஊட்டி கொண்டு வரது, அது எவ்வளவு சாப்பிட்டோம்னா அதுக்கே அளவு தெரியாது. அதுதான் ஊட்டின்னு பேரு. அதை கொஞ்சி விளையாடி அப்படி அப்படிதான் அவசர அவசரமா போட மாட்டாரா சாப்பாடு, பின் உண்ணும். இப்படி இருக்கா இந்த அந்த நுகர்வதற்காக சிவபெருமான் இத நாரதர் சொன்னார். சொன்ன உடனே அதை பார்க்கறதுக்காக வரா. ஒரு நாளைக்கு எந்த அடியாருமே வராம நிறுத்தித்தார் பகவான். கார்த்தாலேருந்து பத்தாச்சு பதினோரு மணி ஆச்சு, ஒரு அடியார் கூட சாப்பிட வரல. என்ன ஆச்சு இன்னைக்கு, ஏன் ஒரு அடியார்களும் வரல? சரி நான் பக்கத்துல கிராமங்கள்ல போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சிறுத்தொண்டு நாயனார் பேர்கிறதே இவர் வரா. சிவபெருமான் வட இந்தியாவில் உள்ள சிவபக்தர்கள்ல காபாலிகர்கள்னு சொல்வார்கள், அவர்களுக்கு தான் உத்தராபதின்னு. தமிழ்நாட்டில் இந்த பேர் வைக்கிற பழக்கம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு உத்தராபதி ருத்ரபதி
ருத்ரபதி வேற உத்தராபதி வேற உத்தராபதிங்கிறது வழக்கம் உள்ளவர்கள் காபாலிகர்கள் அந்த வேஷத்துல வரான் பகவான் அவர்கள் வாமாச்சாரம்னு சொல்லுவார்கள் நரமாம்சம் கூட சாப்பிடுவார்கள் இன்னைக்கு காசி பக்கத்துல இருந்தா இருப்பார்கள் அவர்கள் அந்த வேஷத்துல வர வந்தா சிவனடியார் வரவேற்கிறார் சிறுத்தொண்டு நாயனாருடைய மனைவி வேலைக்காரி சந்திரனங்க சிறுத்தொண்டு நாயனாருக்கு ஏன் சிறுத்தொண்டு நாயனார்னு பேர் அவருக்கு பரஞ்சோதியார் தான பேர் அப்படின்னா இவர் எத்தனை அடி உயரம் இருப்பார்னா 7 அடி இருப்பார் 8 அடி இருப்பார் அதிகாரிகள்லாம் எப்படி இருப்பார் குள்ளா இருப்பார் அவருக்கு முன்னாடி அப்படி நின்னா பயமா இருக்காதா அதனால அவர்களுக்கு முன்னாடி ரொம்ப குளிஞ்சு உடம்பு அப்படி வச்சு இந்த குறுகிண்டு இவர் நின்னத்தினால சிறுகி நின்னத்தினால சிறுத்தொண்டர் சிறுத்தொண்டர்னு ஆயிடு இவர் பேரே இருக்காரா அவர் வெளியில பேர்க்கார் நீங்க அமுது சாப்பிடலாம் நான் அந்த கோவிலில் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அவன் வந்தா வர சொல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கோவில்ல போய் உட்கார்ந்து விட்டார் காட்டாத்தி மரம் அங்க ஸ்தல விருட்சம் அதனுடைய அடியில உட்கார்ந்துருக்கார் வெளியில போன சிறுத்தொண்டு நாயனார் வந்தார் ஒரு அடியாருமே கிடைக்கல அப்படின்னா இந்த ஒருத்தர் வந்தார் அவருக்கு ஐஷ்ணு வாங்கன்னு சொல்ல கோவிலுக்கு வர வந்து உட்கார்ந்து இருக்கிறதே நமஸ்காரம் பண்ணினார் அப்படி கையை கட்டி நிக்கிற சிறுத்தொண்டு நாயனார் சிவபெருமான் அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு நீரோ பெரிய சிறுத்தொண்டர் உங்க பேர் சிறுத்தொண்டர் அதை பார்த்தா பெருசா இருக்கு அப்படிதான் அதிகாரிகள்லாம் சொல்லுவார் நம்ம வீட்டுல அமுது சாப்பிட வரணும் நம்ம வீட்டுல கூப்பிடுறதே அதை தெரியணும் எங்க வீட்டுக்கு வாங்கணும்னு கூப்பிட கூடாது என்ன போறக்கிறதே கட்டி கொண்டு வந்தியா இல்ல போறதே கொட்டி கொண்டு போறியா நான் உன்னை பார்ப்பதற்காக தான் வந்தேன் என்ன நீ சாப்பிட கூப்பிடாது எனக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு நீங்க என்ன கட்டுப்பாடுகள் சொல்லுகிறீர்களோ அதன்படி நான் நடக்கிறேன் நான் வருஷத்திற்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவேன் ஒரே ஒரு நாள் தான் வருஷத்துல சாப்பிடுவேன் அது எந்த நாளோ அந்த நாள் பர்யந்தம் நான் காத்திருக்கேன் நான் சித்தொண்ட நாயனா அந்த நாள் இந்நாள் நான் அவர் அப்ப சந்தோஷம் நீ நினைக்கிற மாதிரி சமைச்சதெல்லாம் சாப்பிட மாட்டேன் எனக்குன்னு சில நியமங்களும் என சில பேர் சில காய்களை சேர்ப்பார்கள் சேர்த்துக்க மாட்டார்கள் இன்னைக்கு உள்ள இங்கிலீஷ் காய்கறியை விட்டுருங்க கிராமத்தில் உள்ளது நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நாம் எதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது எதை சாப்பிட்டா உடம்புக்கு தீயதுங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா தாய் தந்தையருக்கு திதி கொடுக்கறதே வாங்கி வைக்கிறோமோன்னு காய் அதுதான் சாஸ்திரப்படி சாப்பிடலாம் அதில் என்னென்ன இருக்கும் வாழைக்காய் இருக்கும் அதில் வந்து புடலங்காய் இருக்கும் அதில் வந்து பரங்கிக்காய் இருக்கும் பூசணிக்காய் இருக்கும் கருணா கிழங்கு இருக்கும் இது மாதிரி கிழங்கு வகைகள் உருளைக்கிழங்குலாம் கிடையாது பாகற்காய் இருக்கும் இவைகள்லாம் வந்து உடம்புக்கு ஹிதத்தை பண்ணக்கூடியவைகள் அவர் கேட்கிறார் புடலங்காய் சமைக்கலாமா வேணவே வேண்டாம் ஏன் அது சர்ப்பம் அது பாம்பு சிவபெருமான் மேலே போட்டுருக்குறது அதனால அதை நான் சாப்பிட மாட்டேன் பூசணிக்காய் சமைக்கலாமா அது விபூதி தொடவே மாட்டேன் வெள்ள விளையாடு இருக்கோ நான் விபூதி மாதிரி சாப்பிடும் சரி பார்க்கா சமைக்கலாமா ருத்ராட்சம் சாப்பிடவே மாட்டேன் அப்ப என்ன சமைக்கலாம்னு நீங்களே சொல்லுங்கண்ணா நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் பசுவை அடிச்சு சமைச்சு போட்டா சாப்பிடுவேன் அப்புறம் அவர் சொன்னார் நீங்களே வந்து பாருங்க வீட்டில் எந்த பசு அடிக்கலாம்னு சொல்லுங்க பசுன்னு பசு மாட்டுக்கு மட்டும் பெயர் இல்லை நம்ம அப்படிதான் பொதுவாக வழக்கத்தில் வச்சுன்னு இருக்கோம் வேள்விப்படி ஆட்டுக்கும் பசுன்னு தான் பெயர் மனிதனுக்கும் பசுன்னு தான் பெயர் சிவபெருமான பசுபத்தின்னு சொல்கிறோமோ பசுபதி பாசம் அப்படிங்கிறமோ நான் பசுக்கள்லாம் நாம் எல்லாரும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கெல்லாம் பசுன்னு பெயர் பதி அப்படின்னா ஈசன் அதனால இவர் பசுன்னு பொதுவாக சொன்னதுனால அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார் ஆடுன்னு நினைச்சிட்டு இருக்கார் இல்லைன்னா அப்போ மாடா எருமையா பசுவா
பசுமாடு தான், பசுமாடா அதுவும் இல்லை. அப்புறம் நாலு கால் பசு இல்லை, ரெண்டு கால் பசு தான், புரியலையே. நான் சொல்றேன் கவனமா கேள், தாய் தந்தையருக்கு ஒரே குழந்தையா இருக்கணும், தலச்சன் குழந்தையா இருக்கணும், ஆண்மகனா இருக்கணும், அஞ்சு வயசு மதிப்புள்ளவனா இருக்கணும், உடம்புல அங்ககீனங்கள் இல்லாதவனா இருக்கணும். அவனை தாய் பிடிச்சிக்க தந்தை நறுக்கி அந்த குழந்தைய சமைச்சு போட்டா நான் சாப்பிடுவேன். நாம இருந்தா சரி, மூலங்களும் சரியா இருக்காங்க தானே யோஜனை பண்ணுவோம். சிறுத்தொண்டு நாயனார் சொன்னார், அன்னைக்கு காத்தாலேருந்து ஒற்றுமே சாப்பிடல அவர் வீட்டில். அவருடைய விரதம் நித்தியப்படி அடியார்களுக்கு அன்னதானம் பண்றதுங்கிறது அவருடைய ஒரு கொள்கை. நீங்க சொன்ன மாதிரியே இருக்குன்னா, நீங்க சொன்ன மாதிரியே இருக்கு, நான் சமையலை ரெடி பண்ணிட்டு வரேன்ட்டார். நேரம் மனைவிட்ட வந்தார், மனைவி என்னன்னு கேட்டார். இந்த சாப்பாடெல்லாம் அவர் சாப்பிட மாட்டாரா, வேற எது? அவர் சொன்னதை தயங்கி தயங்கி சொன்னார். ஏன்னா தன் குழந்தை சீரால் என்ன சமைச்சு போடணும்னு இவர் கேட்டோம். மனைவி அதுக்கு இவர் என்ன சொல்லிட்டார், அதுக்கு மேல சிவபெருமான் இந்த தாயும் தந்தையும் அந்த குழந்தைய நறுக்கும் போது கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாதுன்னுட்டார். அது வேற, அதுக்கு மனைவியை தயார் பண்ணி ஆகணும். அதுக்காக தயங்கி தயங்கி சொல்ல அவன் மனைவி சொன்னால், வெளியில போய் பணம் கொடுத்து நாம வாங்கினோம், கண்ணீர் விடாம யாரும் நறுக்க மாட்டார்கள், நம் குழந்தையே சமைச்சு போட்டுருவோம். நிஜமாவது கேட்டார். ஒரு சிவனடியாருக்கு இல்லாத நம்ம வாழ்க்கையில வேற என்ன, நமக்கு என்ன என்ன இருக்குன்னு கேட்டார். சிவனுக்கு தொண்டு செய்யாத வேற என்னத்துக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு. சீராளனை அழிச்சு வந்து குள்பாட்டி, ஒரு பலி கொடுக்கறதா இருந்தா அதை குள்பாட்டு வாங்கணும்னு அதுபடி குள்பாட்டி அலங்காரங்கள்லாம் பண்ண அவன் கேட்கறான். காலத்தாலேயே ஒரு தடவை குள்பாட்டியாச்சு, இன்னைக்கு என்ன திருப்பி ரெண்டாவது தடவை. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரப்போறாப்பா, அதுக்கா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பொட்டெல்லாம் இட்டதுக்கு அப்புறம் இப்படி முத்தம் கொடுக்க போனான். எப்போதுமே அந்த அம்மா என்ன பண்ணுவேன்னா, குழந்தைக்கு அலங்காரம் பண்ணிட்டு ஒரு முத்தம் கொடுப்பான் நித்தியப்படி. அதை கொடுக்கல அவன் கேட்டான், நித்தியம் ட்ரெஸ் பண்ணின உடனே எனக்கு முத்தம் கொடுப்பியேம்மா, கொடுக்கலையேன்னா மறந்து படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிட்டக்க போனவன் பின்னாடி வந்துட்டார். ஏண்டா ஏம்மா அப்படின்னு அவன் கேட்கறான். அது ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு பேச்ச மாத்திட்டான். ஏன் அவள் முத்தம் கொடுக்கலங்கிறதுக்கு அகஸ்தியர் சொல்றார், உச்சிஷ்டம் துபவேதங்கம் சிவார்ப்பணமிதம் கிருத்தம் அகஸ்திய பக்த விலாசம். அகஸ்தியர் சொல்லியிருக்கார் இந்த கதையெல்லாம், நாயன்மார்கள் கதையெல்லாம். அதுல சொல்றார் அவர், இது சிவனுக்காக படைக்கப்பட்டதான ஹவிசு, இதை நான் முத்தம் கொடுத்தா எச்சலா போயிடும், அதுக்காக கொடுக்க கூடாதுன்னு தவிர்த்துட்டார். அப்பாவும் அம்மாவும் கொஞ்சிருந்தே இருக்க இப்படி பின்னாடி பின்பக்கத்துல வச்சிருந்து அருவாமனையை வச்சிருந்தவர் இந்த குழந்தைக்கு அம்மா சிரிப்பு காமிச்சுட்டே இருக்கிறதே இந்த பக்கமா கொண்டு வந்து பட்டுன்னு நறுக்கிட்டார். கழுத்தார் அப்படியே கழுத்து உடம்பு துடிக்கல, அது அப்படியே தடவி கொடுத்து புண்ணியம் பண்ணுடா குழந்தை, நீ பாக்கியம் பண்ணுடா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி சமையல் பண்ணிட்டான். இவரை போய் அழிச்சுட்டு வந்தா சமையல்லாம் அழித்து வரலாம். வேற இறங்க பார்க்கிறார், அழுது வீடு கண்ணெல்லாம் சிறந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தார், இலை போட்டார். இலை போட்ட உடனே என்ன உரையில போடுறேன்னா, ஏன் சாஸ்திரங்கள்ல ஒத்த ஆளா சாப்பிடக்கூடாது, ஏகஸ்வாது நபுஞ்சீனா, ஒத்தையா சாப்பிட்றதே பாவம். ஒத்தனா சாப்பிட்ற மட்டும் அது மகாபாவம் அது அப்படின்னு. ஒரு நிமிஷத்துல ஒரு கட்டத்துல சொல்றேன், கொஞ்சம் கூட சொல்லுவேனா. அதனால இன்னொரு இலை போடும், இன்னைக்கு காத்தாலேருந்து நான் உலகம் முழுக்க தேடிட்டேன், எனக்கு இன்னொரு சிவனடியார் கிடைக்கல, நீங்கள் ஒருவர் தான் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. சிவனடியார்னு நீ எப்படி கூப்பிடுவேன், நெத்தியில திருநீதி கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருந்தான், அப்ப நீனே சிவனடியார் தான் உட்கார்ந்து. நான் வந்து முன் அமுது ஊட்டி பின் உண்டு அப்படிங்கிறது தான் என்னோட நியதி.
ஜபார் நான் இன்னும் இல்லாம சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிடணுமா வேண்டாமா உனக்கு சரின்னா உட்காந்துருட்டா அவர் சாப்பிட்ட பிறகு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு இலையை போட்டா அந்த கறியை கொண்டு வந்து பிள்ளை கறிய படையல் வைக்க நீ உடம்பு முழுக்க சமைச்சிட்டியான் அவ மனைவி சொன்னா தலை வந்து சமைக்கலன்னா ஏன்னா தலைக்கறி சில பேர் சாப்பிடுவா சில பேர் சாப்பிட மாட்டா இது சேப்பியார் சொல்றாரு அதை நான் சொல்றேன் தீட்சிதர் இதெல்லாம் எங்கேயும் தெரியும் கேட்க வேண்டாம் சேப்பியார் எழுதியிருக்காரு அதனால சொல்றேன் சில பேர் தலைக்கறி சாப்பிடுவார்கள் சில பேர் தலைக்கறி சாப்பிட மாட்டார்களா அதனால இவர் சாப்பிடுவாரா சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரான்னு தெரியாது ஆனா சந்தன நல்லைங்கிற வேலைக்காரி சொன்னால் அதையும் தனியா சமைச்சு வச்சிருக்கேன் ஏன்னா அவர் சமைக்கலன்னு சொன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருப்பார் அதனால வாரியார் சுவாமிகள் இந்த இடத்துல ஒரு விசேஷம் சொல்லுவார் என்ன விசேஷம்னா ஒரு வேலைக்காரியால ஒரு குடும்பம் உயர்ந்தது ஒரு வேலைக்காரியால ஒரு குடும்பம் தாழ்ந்தது ராமாயணத்துல கூனிங்கிற வேலைக்காரியால குடும்பமே நாசமாச்சு இந்த சிறுத்தொண்டு நாயனார் சரித்திரத்துல சந்தனரங்கையால குடும்பமே வளர்ந்தது இலைய போல ஒரு நிமிஷம் இருந்தா எதுக்கு குழந்தைகளை விட்டு சாப்பிடக்கூடாதுடா அது இவர் சொல்றா புரியாத படிக்கும் நின்னா இன்னொரு இலை போடும் எதுக்கு குழந்தை குழந்தை இருக்கா இல்லையா ஏன்னா அதுல சில நியமங்கள்லாம் உண்டு குழந்தை இல்லாத வீட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு சில நியமங்கள் சாஸ்திரங்கள்ல இருக்கு அந்த வம்சத்தை அனுச அவங்களை ஹர்ட் பண்றதுக்காக இல்லை சில நியமங்கள் வச்சிருக்கிறதே பிதுக்கள் அப்படி இருப்பார்கள் அவர் அது மாதிரி ஏதாவது இவர் மாட்டேன்னு சொல்லிட்டார் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவர் சொன்னார் குழந்தை உண்டு என்று குழந்தை அவருக்கு உண்டா கிடையாது அண்ணா உண்டுன்னார் அப்புறம் இலை போட வேண்டியதானே நீங்க தானே சொன்னீர்கள் ஒரு குழந்தையா இருக்கணும் ஆண் குழந்தையா இருக்கணும் அஞ்சு வயசு மதிப்புல இருக்கணும் அவனை நம்ம சமைச்சு போட்டாதான் சாப்பிடுவேன்னு சொன்னீர்கள் அந்த முறைப்படி என் குழந்தைய நான் சமைச்சிருக்கேன் இப்ப குழந்தை இருக்கானா இல்லையா இப்ப குழந்தை இருக்கானா இல்லையா இல்ல அப்ப நான் சாப்பிட மாட்டேன் இது பரியந்தம் குழந்தைய நறுக்கி சமைச்சு போட்ட போது கூட சமைச்ச போது கூட கண்ணீர் விடாத அந்த சிறுத்தொண்ட நாயனாரும் அவருடைய மனைவியும் இப்ப அழுதார் இந்த அடியார் சாப்பிடாம எழுந்திருக்கிறார் இது பரியந்தம் சமாளிச்ச பகவானுக்கு சமாளிக்க முடியல அழாத ஜவா இடுப்புல இருந்து விபூதி எடுத்து கையில கொடுத்து இட்டுக்கோ உன் பையன் பேர் என்ன சீராளன் அப்படின்னு பேர் தமிழ்ல ஸ்ரீபதி அப்படின்னு பெயர் சம்ஸ்கிருதத்துல வாசல்ல போய் அவன் பேரை சொல்லி மூணு தடவை கூப்பிடு இன்னொருத்தரா இருந்தா ஆத்திரம் வரல ஏன்னா இவர்கள் தான் சமைச்சு போட்டிருக்கார்கள் கூப்பிடுன்னா என்ன பைத்தியமானு தோணும் நம்பிக்கைங்கிறது ரெண்டு மூணு வகை இருக்கு நான் சொல்றதெல்லாம் மேல்நிலை மேல் உயர்ந்த நிலை அந்த நிலையில இருந்து வாசல்ல பேர் நின்று கூப்பிடுறார் ஸ்ரீபதே தூர்ணமாயாகி போக்தும் மகேஸ்வராஜ்யா சிராலா சிராலா ஓடிவாடா சிராலா உன்னை சாப்பிடணும்னு சிவபெருமான் கூப்பிடுறாரா சிராலா ஓடிவாடா சிராலான்னு இவர் கூப்பிட அந்த தெரு முனை திரும்பி அந்த குழந்தை ஓடி வரான் ஓடி வந்தா உடம்பு முழுக்க ருத்ராட்சம் போட்டிருக்கு விபூதி விட்டுருக்கு இடுப்புல பட்டு கட்டியிருக்கு இவர்கள் பண்ணின அலங்காரங்கள்லாம் இல்லை அலங்காரமே மாறி இருக்கு ஆனா இவர்கள் குழந்தை அப்படிங்கிறதுக்கு வெட்டின வடி ஏதாவது உடம்புல இருக்கானா அதுவும் இல்லை அப்புறம் இவர்கள் குழந்தைங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்குன்னா ஒரு சமையல் பண்ணும்போது அந்த பதார்த்தம் மேல கடுகில் உளுந்து கருகப்பிலை எல்லாம் தாளிச்சு கொட்டுவார்களோனா அந்த தாளிச்சு கொட்டினதெல்லாம் உடம்புல இருக்கு இந்த குழந்தையோட உடம்புல இருக்கு கிட்டக வந்தவுடனே கேட்கிறார்கள் இந்த அலங்காரம் நாம் பண்ணலையடா இது யாருடா அவனுக்கு பண்ணினா கைலாசத்துல நான் வந்து சிவபெருமான் மடியில உட்கார்ந்துருக்க பார்வதி தாயார் பண்ணினாரு அப்படியாடா குழந்தை வா உள்ள உடனே சிவபெருமான் தான் சாப்பிட கூப்பதா அப்படின்னு உள்ள அழிச்சுன்னு வந்தா அந்த இலையில காணும் அந்த அடியார காணும் திரும்பி இவர்கள் அழை அந்த தஞ்சாவூர் ஜில்லா வீட்டுல எல்லாம் அந்த அது அப்படியே சொல்றாரு சேர்க்கிறார்
முற்றம்னு ஒன்று இருக்கும். அந்த வீடு அமைப்பை பார்த்தவர்களுக்கு தெரியும், அந்த சூரிய ஒளி நேராக இருக்கும், அதில் அதில் ஓப்பன் பிளேஸாக இருக்கும். அந்த இடத்துல அந்த இடத்துல பகவான் காட்சி கொடுக்குறார். என்ன காட்சி அப்படின்னா, பார்வதியோட சிவபெருமானோட நாரதரோட முருகனோட சோமாஸ்கந்தனா, ஏன்னா இது மகன் சம்பந்தப்பட்ட கதையோடும், அதனால முருகனோட காட்சி கொடுத்து இந்த பார்வதி பக்கம் திரும்பி கார்த்தால ஒரு கேள்வி கேட்டையே, என்னை மாதிரி உங்கள்கிட்ட அன்பு வைத்தவர்கள் உண்டா அப்படின்னு கேட்டையே, இந்த சிறு தொண்ட நாயனார் அன்புக்கு நீ என்ன சொல்றேன்? அதுக்கு பார்வதி சொன்னால், உங்களுக்கு ஒரு நமஸ்காரம், உங்க அடியார்களுக்கு ஒரு நமஸ்காரம், நீர் தான் பித்துன்னா அதற்கு மேல பித்தா இருக்கு உங்க அடியார்கள், பித்தா விரை சூழி என்ன புள்ள என் இறக்கி போடுன்னா நான் போட மாட்டேன், இப்படியா ஒரு பக்தி அப்படின்னு சொல்ல, அந்த நாலு பேருக்கும் கைலாசத்தை கொடுத்தான் பகவான் அப்படின்னு சரித்திரம். ரொம்ப இறைவனுடைய அருளால நம்மளுடைய அருணகிரிநாதர் திருப்புகழ் சபையினுடைய 77வது ஆண்டு விழாவில் ஒரு 6 நாள் பரமபக்தர்களான சிவகாசி அன்பர்களுடைய மத்தியில் இங்க வந்து பெரிய மகான்கள்லாம் சொன்ன ஒரு இடம், அதில் வந்து ஒரு 6 நாளைக்கு சிவபெருமானையும் சிவபெருமானுடைய அடியார்களையும் தேவாரங்களையும் நினைக்கக்கூடிய, சொல்லக்கூடிய, கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது. மேலே ஒரு 2 நிமிஷம் நான் பேசுவேன் பல சொல்லி, அதுக்கு முன்னாடி கமிட்டிக்காரர்கள் பேசி முடித்ததோடு இந்த நிகழ்ச்சி முடியல. இந்த அம்மா சொன்ன மாதிரி வர வருஷம் வந்து சொல்லணும்னாங்க, இது வர வருஷம் இல்லை, இது 77வது ஆண்டு, 100வது ஆண்டு வரைந்து நான் வந்து சொல்ல போகிறேன், அம்மாவும் இங்கிலீஷ் கேட்டுட்டு சொல்லணும். அதுக்கு அம்மாவும் 100வது ஆண்டும் போது கூட இருந்து நான் என்ன சொன்னேங்கிறதெல்லாம் சொல்லணும், எல்லாம் வேதை தான், நாங்கள் நம்ம பண்ணுறதெல்லாம் வேதை தான். அவர் சொன்ன மாதிரி அதை சிரவணம், மனநம், நிதித்தியாசனம், வெதையை தெளிச்சா போகிறாரு, அதுக்கு ஜலம் விடணும், அதுக்கு எரி வைக்கணும், அது சரியாக வளர்றதா அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம காதில் விழுந்த சப்தங்களை திருப்பி மனநம் 100 தடவை நம்ம நினச்சி பார்க்கணும். எல்லாம் நினைக்க வேண்டாம், அதில் உள்ள அந்த சாரங்கள், அதுக்கு அடுத்தது அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவத்துக்கு எப்படி கொண்டு வரதுன்னு முயற்சி பண்ணணும். பொய் உண்மை பேசணும் அப்படின்னாலும், உண்மை பேசுகிறமோ இல்லையோ பொய் பேசுகிறதையாவது குறைச்சிக்கணுமோ, ஒரு நாளைக்கு 100 பொய் சொல்கிறோம்னா ஒரு 10 பொய்யும் குறைச்சிக்கலாமோ, இல்லை இப்போ சொல்லி சொல்லாமல் இருக்கிறதுன்னு பேசாமல் இருக்கிறது, அதுதான் மௌனம் வருதல்ல. நீ எவ்வளோக்கு எவ்வளோ மௌனமாக இருக்கியோ அவ்வளோ எவ்வளோ பொய் பேசுறது குறையும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் காரணம் அது, அதை நம்மளுடைய வாழ்க்கையில் பயிற்சிக்கு கொண்டு வரத்தே தான் அது பிரயோஜனமாகும். அது இது ஒரு பக்கம் இருந்தாலும், பகவத் குணத்துக்கும் பகவன் நாமாவுக்கும் என்ன மகிமைன்னா, நீங்கள் பயிற்சிக்கு கொண்டு வரது வராதுலாம் அப்புறம் அடுத்தது, இது காதில் விழறதே புண்ணு, இது காதில் விழறதே புண்ணு. இதெல்லாம் செஞ்சாதான் சாமி கரையேற முடியுமான்னா அப்படி கிடையாது, நம் காதில் விழ செஞ்சுவ புரியுற மாதிரி சொல்கிறேன். பிரகலாதன்னு ஒரு பக்தன், அவனும் நாராயணான்னு சொல்லி வைகுண்டம் போனான். அஜாமிலன்னு ஒரு பாவி, அவனும் நாராயணான்னு சொல்லி வைகுண்டம் போனான். ரெண்டு பேரும் சொன்னது நாராயணா, ரெண்டு பேரும் போனது வைகுண்டம் தான். ஆனா பிரகலாதனும் அஜாமிலனும் ஒன்ன கிடையாது. பிரகலாதன் வாழ்க்கையில அனுபவிச்ச ஆனந்தம், நிம்மதி அஜாமிலனுக்கு என்னன்னு தெரியாது. கடைசியில உயிரை விடுற சமயத்துல வேணா அவன் நாராயணன்னு சொல்லி வைகுண்டம் பேர்க்கலாம், போன இடம் ஒன்னா இருக்கலாம், ஆனா பிரகலாதன் மாதிரி ஆனந்தமா இருந்தானான்னு கேட்டா சொல்ல முடியாது. அது மாதிரி நம் வாழ்க்கையில நாம் நமக்கு பகவான் கொடுத்த இந்த ஒரு சௌக்கியத்துக்கு கிருதஜ்ஞதை தான், நன்றி தெரியும். எனக்கு பகவான் என்ன செஞ்சார், செய்யவே இல்லைங்கிற முதல்ல உடம்பை கொடுத்துருக்கார், கை காலில் ஒழுங்கார், கை கால் இல்லாதவங்களை பார் தெரியும், எதெல்லாம் உலகத்தில் இல்லையோ அதை பார் உன்னை எப்படி சௌக்கியமாக வச்சுருக்காருன்னு புரியும். அதனால் அது ஒரு நன்றி தான் பதிலுக்கு செய்யறது. எவ்வளோக்கு எவ்வளோ அதை நினச்சி, அந்த கருணையை நினச்சி உருகரவோ அவ்வளோக்கு அவ்வளோ அது பக்தி. அது
அந்த ஒரு உருக்கத்தை பகவான் நமக்கு கொடுக்கணும், நினைவை கொடுக்கணும். எப்போதும் பகவான் இது மாதிரி ஒரு சத்சங்கத்தை கொடுக்கணும், தர்மங்களை செய்யறதுக்கு வசதி வாய்ப்பை கொடுக்கணும், அதுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய மனைவி மக்களை கொடுக்கணும். நம்ம நாடும் அது மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு சுபிக்ஷமாக இருக்கணும். ராஜாக்களும் அது மாதிரி தர்மிஷ்டர்களாக இருக்கணும். எப்போதும் இது அறம் வளரணும், செல்வம் பெருகணும், சாந்தி நிலவணும்னு பிரார்த்திச்சுன்னு முடிச்சிடும். தன்னில்லாத தன்மையும் தளர்ச்சியற்றவன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் காற்றிலே வரங்களும் பக்தியே கசி கலந்து பாடுகின்ற பன்மையும் பாடுவோர் என்றும் போக என்றியற்றையான சித்தியை தந்து ஞான முக்தியால் கருத்துரைந்த சக்திய பரநாம கீர்த்தனம் பறந்து நானெல்லாம் கழிக்கணும் தேவில்லாத இந்தியெல்லாம் ஞானதீதேற்றியும் நாமதீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கிறது சந்ததம் கொண்டாடும் ஞானதீதேற்றியும் நாமதீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கிறது சந்ததம் கொண்டாடும் அன்னதண்ட எண்ணெய் அம்பிகைக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு நந்த கோடி மங்களம் என்னுடைய மங்களம் நிச்சயாவும் மங்களம் தென்னாடுடைய சிவனே போற்றி.